Remember, the bar of Hassan presents stock clearance sale. Buy 2, get 3 free. Add 5 products into cart. During checkout, pay only for 2 products and take 3 products free. Discount will be automatically applied. Only on www.tripperindia.com. வணக்கம் வெல்கம் மக்கள், இது உங்கள் FDFS. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சில பெரிய ஹீரோஸோட படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது யாரோட படங்கள், என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்தா இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த லாக்டவுனில் தேட்டர்ஸ்லாம் ஓப்பன் ஆகாத நிலையில் ஓடிடியில் படங்களை ரிலீஸ் பண்ணுறதுல ஆர்வம் காட்டினாங்க சின்ன படங்கள். அந்த ஒரு சில முதலாவது இந்த ஓடிடி யுக்தியை கையில் எடுத்தது நம்ம சூர்யா அவர்கள் தான். எஸ், அவரோட பேனரில் தயாரான பொன்மகள் வந்தால் அப்படிங்கிற படத்தை தான் ரிலீஸ் பண்ணார். அதுக்கே சில எதிர்ப்புகள் வந்தது, அதையும் கடந்து அந்த படத்தை அப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணார். ஆனால் அந்த ஒரு படத்துக்கு அப்புறமா ஓடிடியில் பெண்குயின், டேனி, லாக் அப், காக்டெயில் போன்ற படங்களும் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறமா தான் அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிது. எஸ், சூர்யா அவர்களோட சூரர் ரிப்போர்ட்டர் படத்தை அமேசான் பிரைமில் அக்டோபர் 30ஆம் தேதி டிரெக்ட் ஓடிடி ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் கொடுத்துருந்தார். அந்த ஒரு முடிவுக்கு அப்புறமா நம்ம சூர்யா அவர்களுக்கு தியேட்டர் ஓனர் சார்பாகவும் டிஸ்ட்ரிபியூட்டர் சார்பாகவும் பல எதிர்ப்புகள் வந்துட்டு இருந்தது. பட் அப்போவும் சூர்யா அவர்கள் அவரோட முடிவில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தலை. சூரர் ரிப்போர்ட்டர் படமே ரிலீஸ் ஆகுது, அப்போ கண்டிப்பாக இன்னும் பெரிய ஹீரோஸோட படங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அப்போ பேசப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு மாஸ்டர் படத்தையே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. பட் இப்போ நம்ம ஜெயம் ரவி அவர்களோட 25வது படமான பூமி படத்தை ஸ்ட்ரைட் ஓடிடி ரிலீஸ் பண்ண போறாங்க, அதுவும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த பூமி படத்துக்கு இன்னும் 2 நாள் தான் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கு. இது வரைக்கும் எடுத்த ஷூட்டிங்கு எடிட்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாங்க. இந்த நிலையில அக்டோபருக்குள்ள இந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நவம்பர் மாசம் படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அப்படி நவம்பரில் தீபாவளி டைமில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக விஜய் டிவியில் பொங்கல் அன்னைக்கு பூமி படத்தை பார்க்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸோட காத்துட்ருக்க ரெண்டு படம்னா டாக்டர், இன்னொன்று அயலான். அதில் டாக்டர் படத்தை நம்ம நெல்சன் திலீப்குமார் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. ஆஃப்டர் கோலமாவ் கோகிலுக்கு அப்புறமா இந்த ஒரு டாக்டர் படமானது ஒரு மிகப்பெரிய வெற்றி தரும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. இந்த டாக்டர் படத்துக்கும 15 நாள் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஷூட்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அக்டோபருக்குள்ளே ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு கிறிஸ்மஸில் டாக்டர் படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாமான்னு முடிவெடுப்பாங்க. இந்த நிலையில் டாக்டர் படத்துலேருந்து இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிராங்க்ஸ்டார் ராகுல எல்லாருமே பார்த்துருப்போம். யூடியூப்பில் ப்ராங்க் பண்ணி பயங்கரமாக கலக்கிட்டு இருந்தார். அவர் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு, சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. அதில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் டாக்டர் படத்துக்கான கெட்டப்பில் இருக்காரு. ஸோ அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க, சிவகார்த்திகேயனோட டாக்டர் படத்தில் நம்ம பிராங்க்ஸ்டார் ராகுல் அவர்களும் நடிக்க போகிறாரு அப்படின்னு. ஸோ அப்படி நம்ம பிராங்க்ஸ்டார் ராகுல் அவர்கள் சிவகார்த்திகேயன் கூட டாக்டர் படத்தில் நடித்தா அப்போ உங்களோட கருத்து என்னவாக இருக்கும்? ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ சொன்ன ஓடிடி ரிலீஸ் பற்றின படங்களில் நீங்கள் இந்த படத்துக்கு ரொம்பவே ஆவலோட காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. நம்ம FDFS, ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானையும் யூஸ் பண்ணுங்க.